கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 42 அதிகாரம் 3 வசனம். அவர் நெரிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வங்கி எரிகிற திரியை அணைக்காதவர் நம் தேவன். அவர் அணைக்காதவர் மாத்திரம் அல்ல, பிரகாசிக்க செய்கிறவர். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், முன்பு ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க கூடியவர்களாய் இருந்திருக்க கூடும். ஆதி அன்பிலே வல்லமையாய் செயல்பட்டிருப்போம். ஆனால் இப்பொழுதோ பலவிதமான சோதனைகளினால் உற்சாகம் இழந்து சரியாக ஜெபிக்க முடியாமல் மங்கி எரிந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை அனல் மூட்டி எழுப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். மங்கி எரிகிற திரியை நான் அணைப்பதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஒரு நற்செய்தியை வாக்கு தத்துவத்தோடு சொல்லியிருக்கிறார். மங்கி எரிகிற உன் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வல்லமையுள்ளவர் நம்மோடு இருக்கிறார். நமக்காக இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிறவர். மங்கி எரிகிற நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்ய வல்லவர். தேவ பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அனல் முட்டி எழுப்ப வேண்டும். ஜெபிக்கிற ஜெபத்தில் அனல் உள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்றால், நாம் இழந்து போன எல்லா கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு மீண்டும் தருவார். வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னில் பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். எபேசியர் 5:14 வசனம். ஆம், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி நம்மேல் கிருபையா இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், நாங்கள் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்படி செய்யும். கர்த்தருக்கடுத்த எல்லா காரியத்திலும் அனல் உள்ளவர்களா இருக்க நீர் அளவில்லா கிருபையை தாரும். அப்பா, இருண்ட எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீர் பிரகாசமாய் வைத்திருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.